வினை பலியும் தன் பலியும் மாற்றான் பலியும் துணை பலியும் தூக்கி செயல் எனும் தன்னம்பிக்கை தரக்கூடிய இனிய திருக்குறளுடன் அனைவருக்கும் வணக்கம். உங்களடுத்து திருமதி காப்ரியா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, நிர்மலா மகளிர் கல்லூரி, கோயம்புத்தூர். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் பிற்கால புலவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிற்கால புலவர்கள் வரிசையில் ஔவையார் வருவாங்க, பொய்யாமொழி புலவர் வருவாங்க, இரட்டை புலவர்கள்லாம் வராங்க. இந்த மாதிரி நிறைய புலவர்களை பற்றி நாம் இன்றைய வகுப்பறையில் நாம் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அந்த வகையில் முதலாவதாக நாம் பார்க்க போகிறது ஔவையார். ஔவையார் என்னும் பெயர் கொண்ட புலவர்கள் பலர் இருந்தனர். தமிழ் இலக்கிய வரலாற்றில் 5 ஔவையார்கள் இருக்கிறாங்க. சங்ககால புலவர் ஔவையார், அங்கவை சங்கவைக்கு மனம் முடித்து வைத்தவர் ஔவையார், அறநூல் புலவர் ஔவையார், கதையில் வரக்கூடிய புலவர் ஔவையார், சிற்றிலக்கிய புலவர் ஔவையார் என்று பாகுபடுத்தி காண முடிகிறது, இல்லையா? நாம 5 ஔவையாரை நாம பார்த்துருக்கோம். அந்த 5 ஔவையார்கள் யார் யார் அப்படிங்கிறதையும் நாம் இப்போ சொல்லியிருக்கோம், இல்லைங்களா? இப்போ சங்ககால ஔவையார், இளமை ததும்பும் விரலி, இவர் பாடிய 59 பாடல்கள் சங்க நூல்களில் இடம்பெற்றிருக்கு. அவற்றில் புறத்தினை பாடல்கள் 33, ஏனைய 26 அகத்தினை பாடல்கள். பாரி மகளிர் அங்கவை சங்கவை என்பவர்களை மலை அரசனான தெய்வீகன் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தவங்களும் ஔவையார் தான். நீதி இலக்கிய காலத்து ஔவையார் எழுதிய ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், மூதுரை போன்றவை உலகுக்கு நற்கருத்தை கூறி மக்களை நலமுடன் நல்வாழ்வு வாழ செய்கிறது. சிற்றிலக்கிய காலத்திலையும் ஒரு ஔவையார் இருக்காங்க. அவங்க எழுதிய சிற்றிலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா அசதிக்கோவை, பந்தன் கோவை, இந்த 2 சிற்றிலக்கியங்களை படிச்சிருக்காங்க சிற்றிலக்கிய கால ஔவையார். இப்ப காலமேக புலவரை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வரதன். பிறந்த ஊர் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள நந்தி கிராமம், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 8000. இந்த மாதிரி 2 ஊரா சொல்றாங்க. ஒன்று கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள நந்தி கிராமம் எனவும், மற்றொன்று பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 8000 இப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்மேகம் போல் கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்க பெற்றார். இவரோட பெயர் வந்து வரதன் தான். இவர் கார்மேகம் போல கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றிருக்கிறதுனால தான் இவருக்கு வந்துட்டு காலமேக புலவர் அப்படின்னு பெயர் வந்தது. கரிய மேகம் எவ்வாறு விடாது பெய்யுமோ அதுபோல் இம் என்னும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சரி, 700 கவிப்பாடும் ஆற்றல் மிக்கவர் தான் காலமேக புலவர். இம் என்று குறிப்பிடுவதற்குள் 700 கவிப்பாடும் ஆற்றல் மிக்கவர் காலமேக புலவர். இவங்களோட சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா வசைபாட காலமேகம், வசைகவி, ஆசுகவி அப்படி சொல்லுவாங்க. படைப்புகள் பார்த்தீங்கன்னா திருவானைக்கா உலா, திருவானைக்கா சரஸ்வதி மாலை, சமுத்திர விலாசம், சித்திரமடல், பரபிரம்ம விளக்கம், வினோத ரசமஞ்சரி, தமிழ் நாவலர் சரிதை, புலவர் புராணம், தனி செய்யுள் சிந்தாமணி, பெருந்தொகை, கடல் விலாசம். இவர் வைணவராக இருந்து சைவராக மாறினார். திருமலைராயன் அவைக்கள தலைமை புலவர், அதிமதுர கவிராயரோடு வாதிட்டு யமகண்டம் பாடி அவரை வென்றவர். திருவரங்கம் பெரிய கோயிலில் மடைப்பள்ளியில் சமையல் தொழில் செய்தவர். வர்க்க எழுத்துக்களை மட்டுமே கொண்டு பல பாடல்களை புனைந்தவர். இவர் மறைந்த இடம் பார்த்தீங்கன்னா திருவானைக்கா.
திருவாணிக்கா கோயில் தாசியான மோகனாங்கியால் சைவரானவர். முன்னமே நாம் பார்த்துருக்கோம், இவங்க வந்து வைணவ சமயத்துலேருந்து தான் சைவ சமயத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைவ சமயத்துக்கு. அந்த வகையில் இவங்க சைவ சமயத்துக்கு வர காரணமாக இருந்தவங்க யார் பார்த்தீங்கன்னா, அந்த திருவாணைக்கா கோயில் தாசியான மோகனாங்கியால் தான் சைவ சமயத்துக்கு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற புலவர் பொய்யாமொழி புலவர். இவர் தொண்டை மண்டலத்தைச் சேர்ந்த துறையூர் செங்கூந்த கைக்கோளர் குலத்தை சேர்ந்தவங்க. இவர் வாழ்ந்த காலம் பற்றி தெளிவில்லை. எனினும் இவர் 12 அல்லது 13 நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிதான சிந்தாமணி, புலவர் புராணம், தமிழ் நாவலர் சரிதம் போன்ற நூல்களில் இவர் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. இவர் வைரபுரம் ஆசான் என்பவரிடம் கல்வி பயின்றார். பொய்யாமொழி புலவர் என்ற பெயர் இவருக்கு இவரது ஆசிரியராலேயே வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பல தனி பாடல்களை இயற்றியுள்ளார். எனினும் தஞ்சை வாணன் கோவை என்னும் கோவை நூல் சிறப்பு பெற்ற ஒரு கோவை. இந்நூல் தஞ்சை வாணன் என்னும் அரசன் மீது பாடப்பட்டது. இந்நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலுக்கும் தஞ்சை வாணனின் மனைவி பொன்னாலான தேங்காய்களை பரிசாக வழங்கியதாக ஒரு கதை உண்டு. அரசன் இத்தேங்காய்களின் 3 கண்களிலும் விலை உயர்ந்த இரத்தினங்களை வைத்து பரிசளித்தானாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரட்டை புலவர்கள். இரட்டை புலவர் அல்லது இரட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து கிபி 14ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் வாழ்ந்தவங்க. இளஞ்சூரியர், முதுசூரியர் அப்படின்னு இருவர். அவங்கள தான் வந்துட்டு இரட்டை புலவர் அல்ல இரட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இளஞ்சூரியர், முதுசூரியர் என்ற இவர்களில் ஒருவருக்கு பார்வை கிடையாது, மற்றவருக்கு கால்கள் கிடையாது. இவர்களில் கால் இல்லாதவரை பார்வை இழந்தவர் தனது தோள்களில் சுமந்து நடப்பார். கால் இல்லாதவர் அவருக்கு வழி நடத்தி செல்வார். இவர்கள் சிலேடையாக பாடுவதில் வல்லவர்கள். இவர்களின் வெண்பாக்களில் முதல் 2 அடிகளை முதலாம் அவர் சொல்ல ஈற்றடிகள் 2ஐயும் பின்னவர் முடிப்பாங்க. இவங்க பாடிய நூல்கள் பார்த்தீங்கன்னா, தில்லை கலம்பகம், காஞ்சி ஏகம்பர நாதருளா, காஞ்சி ஏகம்பர நாதர் வண்ணம், திரு ஆமத்தூர் கலம்பகம், அடுத்து நாம் பார்க்க போகிற புலவர் பார்த்தீங்கன்னா சத்திமுத்த புலவர். சத்திமுத்த புலவர் சங்ககால புலவர்களில் ஒருத்தவங்க. சத்திமுத்தம் என்னும் ஊரில் பிறந்திருக்காங்க. நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை பாடியவங்க இந்த சத்திமுத்தி புலவர் அவர்கள் தான். அடுத்து நாம் பார்க்க போகிற புலவர் அந்தக கவி வீரராகவர். அந்தக கவி வீரராகவர் என்பவர் காஞ்சிபுரம் மாவட்டம் புதூர், பூதூர் சொல்லுவாங்க, பூதூர் என்னும் ஊரில் பிறந்தவங்க. பொன் விளைந்த களத்தூர்ல வாழ்ந்தவங்க. பிறவியிலேயே கண்ணொளி இழந்தவர். மீனா உங்களுக்கு இப்படி கூட வரும், அந்தக கவி வீரராகவர் பிறந்த ஊர், வாழ்ந்த ஊர், அதோட இல்ல பிறவியிலேயே கண்ணொளி இழந்த புலவர் யாருன்னு கேட்பாங்க. அந்தக கவி வீரராகவர் கேள்வி அறிவின் வாயிலாக கல்வி கற்றவர் இவங்க. இவர் இலங்கை சென்று பரராச சேகர மன்னனை பாடி ஒரு யானை, பொற்பந்தம், ஓர் ஊர் ஆகியவற்றை பரிசிலாம் பெற்று ஊர் திரும்பியிருக்காங்க. 1000 கோடி எழுத்து தன் மனத்துள் எழுதி படித்த விரகன் யாரு கேட்டக்க, அந்தக கவி வீரராகவர் தான். இவங்களோட படைப்புகள் பார்த்தீங்கன்னா, திருக்கழுக்குன்ற புராணம், திருக்கழுக்குன்ற மாலை, சேயூர் முருகன் பிள்ளைத்தமிழ், திருவாரூர் உலா, சந்திரவாணன் கோவை, கயத்தாற்றரசன் உலா, கீழ்வேலூர் உலா,
திருவேங்கட கலம்பகம், திருக்கண்ண மங்கை மாலை, திருவேங்கட முடையான் பஞ்சரத்தினம், பரதராசர் பஞ்சரத்தினம், பெருந்தேவியார் பஞ்சரத்தினம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது படிகாச புலவர் பற்றி. இவங்க வந்து 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. செங்கோந்தர் மரபில் தோன்றியவங்க. தமிழில் சந்தக்கவி இயற்றுவதில் வல்லவர். தொண்டை மண்டலத்தில் உள்ள பொற்களத்தூர், அதாவது தென்களத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஊரை சேர்ந்தவங்க தான் இவங்க. திருவாரூர் புலவர் வைத்தியநாத தேசிகரிடம் தமிழ் கற்று பெரும் புலவராக திகழ்ந்தவர் படிகாசு புலவர். தொண்டை மண்டல சதகத்தை எழுதியவர் இவங்க. அடுத்து நாம் பலபட்டடை சொக்கநாத புலவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். பலபட்டடை சொக்கநாத புலவர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. பலபட்டடை பண்டமுள்ள அறைன்னு அர்த்தம். பலபட்டடை அப்படின்னா பண்டமுள்ள அறை. மதுரை மன்னர்களிடம் பலபட்டடை. கணக்கு அலுவல் பார்த்ததால் இவர் மரபினருக்கு இந்த பெயர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தனிப்பாடல் திரட்டு நூலில் பலபட்டடை சொக்கநாத புலவர் பாடியனவாக 66 பாடல்கள் இருக்குது. இவரோட படைப்புகள் பார்த்திங்கன்னா மதுரை மம்மணிக்கோவை, மதுரை யமகாந்தாதி, தேவி உலா, பத்மகிரிநாதர், தென்றல் விடுத்தூது, அழகர் கிள்ளை விடுத்தூது, வண்டு விடுத்தூது தனிப்பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அழகிய சொக்கநாத புலவர். அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் தச்சநல்லூரில் பிறந்தவங்க. காலம் பார்த்திங்கன்னா கிபி 19ஆம் நூற்றாண்டு. இவங்களோட படைப்புகள் காந்தி அம்மை பிள்ளை தமிழ், ராசி கோமதி, அம்மை பதிகம், முத்துசாமி பிள்ளை, காதல் பிரபந்தம், கந்தியம்மை கும்மி, கோதை கும்மி. இவங்களோட சிறப்பு பார்த்திங்கன்னா கந்தியம்மை பிள்ளை தமிழ் பாடியதற்காக ராசவல்லிபுர வள்ளல் முத்துசாமி இவருக்கு வைரக்கடக்கன் பரிசா கொடுத்துருக்காங்க. ஸ்லேடை பாடுவதில் இவரும் வல்லவர். அடுத்து சுப்பிரதீப கவிராயரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். வீரமா முனிவருக்கு தமிழ் கற்பித்த புலவர் சுப்பிரதீப கவிராயர் தான். சொக்கநாத நாயக்க மன்னரின் அரண்மனை அதிகாரியாக இருந்த கூலப்ப நாயக்கனை பாட்டுடை தலைவனாக கொண்ட கூலப்ப நாயக்கன் காதல், கூலப்ப நாயக்கன் விரலி விடுத்தூது என்ற இந்த இரண்டு நூல்களையும் படிச்சிருக்காங்க. இப்போ நாம் பிற்கால புலவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. அவ்வையார் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இரட்டை புலவர்கள், பொய்யாமொழி புலவர், அடுத்து இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ இறுதியாக சுப்பிரதீப கவிராயர். இந்த மாதிரி நிறைய புலவர்களை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் ஓரிரு வினாக்கள் கேட்கலாமா. இப்போ அந்த கவி வீரராகவர் அவங்க பிறந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த வினா, பிறவியிலேயே கண் இழந்த புலவர் யாரு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வையார் 2 சிற்றிலக்கியங்கள் படைத்ததை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சிற்றிலக்கியங்களோட பெயரையும் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு இணைய பதிவில் சந்திப்போம்.